யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். நீ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஜட்டி எப்படி தைக்கிறது அப்படின்றத சொல்லி தர போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். கட்டிங் எப்படி பண்றது அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோல போட்டிருக்கேன். முதல் நம்ம தைக்கிறது வந்து எந்த பகுதினா, நம்ம அந்த கால் வளைவு பகுதி இருக்கு பாருங்க, இந்த பகுதியை தான் நம்ம தைக்க போறோம். இப்ப தைக்க போறப்ப இது வந்து இப்படியே உருட்டி நம்ம மடிச்சு அடிச்சுக்கறலாம். ஆனா நம்ம துணி கொடுத்து அடிக்கிறப்பதான் வந்து பார்க்க அழகா இருக்கும். அது எப்படி வெட்டுறதுன்னு பாருங்க. கிராஸ் பீஸ் போடணும். கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. இந்த கிராஸ் பீஸ் பூரா முதல் இணைச்சிருவோம். சின்னதா மடிச்சு ஒரு தையல் போட்டுங்க. இங்க இருந்து நம்ம ரவுண்ட்ல கொடுத்துடலாம். இந்த சைட்லயும் அதே மாதிரி அடிச்சுக்குவோம். இப்ப இந்த வளைவான இடத்துல இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன கட்டிங் போட்டுக்கோங்க. அந்த நூலுக்கு வெளியே போயிடக்கூடாது கட்டிங் பண்றது. இந்த உள்ள இருக்க பிசர் வந்து நம்ம மடியிறப்ப வந்து தெரியக்கூடாது. அந்த தெரியற மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் வெட்டிடுங்க. அதே மாதிரி இந்த சைட்லயும் சின்ன சின்னதா அந்த நூலுக்கு முன்னாடி இருக்க துணியை மட்டும் வெட்டி விட்டுக்கோங்க. நல்லா வளைஞ்சு கொடுத்து வரும். அதுக்காக தான் அம்கடி போட்டுறலாம். அம்கடி போடுறப்ப இந்த பிசுர் வந்து இங்கிட்டு வரணும். இந்த துணியை இப்படி மேல வச்சுக்கோங்க. இப்ப அம்கடி போடுங்க. இந்த சைட்ல அதே மாதிரி அம்கடி போட்டுறலாம். இப்போ இதை ஃபுல்லாக அப்படி மடிச்சிருங்க. மடிச்சு நம்ம மிஷினில் தையல் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஹெம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்த பூரா கையிலே ஹெம் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்த ஃபுல்லாக அப்படி ஹெம் பண்ணிருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அடிச்சு தான் காட்ட போறேன். அதே மாதிரி இந்த சைடில் நேர்களே, இப்ப வந்து நம்ம சைடு இணைக்கணும். இப்ப நம்ம சைடு இணைக்கிறப்ப வந்து உள்ள வந்து பிசுர் வந்து அப்படியே தான் தெரியும். இந்த வரைக்கும் பாருங்க, இந்த பிசுர் வந்து அப்படியே தெரியும். இப்ப இது தெரியாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இணைப்பு வந்து பயன்படுத்தணும். அப்ப இது உள்ளாடைகள் அப்படின்றப்ப உங்களுக்கு ரன்னன் பெல்லி இணைப்பு தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது எப்படி அடிக்கிறது அப்படின்றத பாத்துருவோம். பாருங்க, ஒரு துணியை காட்டிலும் இன்னொரு துணி வந்து இறங்கி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா அப்படி இறங்கி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருந்து இந்த சைட்ல இருந்து அடிங்க.
எப்பவுமே ஃபினிஷிங் ஆயிருச்சுன்னா நம்ம தச்சு முடிச்சுட்டோம் பாருங்க, அந்த இடத்துல இருந்தா நம்ம அடிக்கணும். இங்க இருந்து இப்படி அடிச்சுட்டு வரக்கூடாது, இங்கிட்டு இருந்தா அடிச்சுட்டு வரணும். இத வந்து இப்படி மடிச்சு வச்சு இப்படியே ஹெம் பண்ணோம்னா இன்னும் நீட்டா இருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு மிஷின் தையல் தான் போட்டு காட்ட போறேன். நீங்க மிஷின் தையல் போடனாலும் போட்டுக்கோங்க, இல்ல ஹெம் நம்ம ஹெம் பண்ணாலும் இன்னும் நீட்டா இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். தைக்கிறப்பே பிசுறு எல்லாம் இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுட்டே வாங்க. பாருங்க இந்த மாதிரிதான் தைக்கணும். வெளியே தெரியறப்ப இந்த மாதிரி இருக்கும். உள்ள பாருங்க எந்த பிசுறும் தெரியாம இருக்கு பாருங்க. இப்ப இந்த சைட்ல அதே மாதிரி இணைச்சிருவோம். இப்ப இந்த பகுதியை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த இடம் கரெக்டா அப்படி வச்சு, கரெக்டா இந்த ரெண்டு துணியும் கரெக்டா இருக்காது இப்படி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா இப்படி மேல இருந்து அடிச்சுட்டு வாங்க. ஒரு துணியை விட ஒரு துணி கொஞ்சோண்டு இறக்கிருக்கேன். இந்த இடம் வந்தோடனையும் இறையாடி சின்னதா மடிச்சு மேல வச்சுட்டேன். ரெண்டு சைட்லயுமே நம்ம அடிச்சிட்டோம். இப்ப மேல வந்து நம்ம எவ்வளவு விட்டுருக்கோம், 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச் அளவுக்கு மடிக்கணும். முதல்ல சின்னதா மடிச்சு அடிச்சுக்கோங்க. அடிக்கிறப்ப வந்து ரொம்ப துணியை இழுத்துற கூடாது, நல்லா இழுக்காம பார்த்து அடிங்க. இழுத்து இழுத்து அடிச்சீங்கன்னா கிராஸ் கிராஸா போகும். இப்ப வந்து இப்ப உயரம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப உயரம் பாத்துக்கோங்க, ஜட்டியோட அளவு வந்து 9.6. இந்த 9.6 தான் நமக்கு வேண்டிய அளவு. இப்ப 9.6 வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அரசு தேர்வுக்கு போறப்ப நமக்கு வந்து கொடுத்துருக்க உயரம் வந்து அவங்களுக்கு கரெக்டா வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். நம்ம உள்ள துணி விடுறது எல்லாமே அதிகமா எதுவும் விட்டுறக்கூடாது, அதே மாதிரி துணி குறைவாகவும் வெட்டிடக்கூடாது. கரெக்டா அந்த உயரம் வந்திருக்கான்றத செக் பண்ணுவாங்க. இந்த உயரத்துல வந்து நம்ம எடுத்திருக்க அளவு வந்து உயரம் கரெக்டா இருக்கா, துணி அவங்க தச்சிருக்காப்ப கரெக்டா வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து லாஸ்டா நம்ம தைக்க போறதுக்கு முன்னாடி எவ்வளவு உயரம் நமக்கு வருது தேவையான அளவோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண அளவு அப்படியே மடிச்சிருங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இதை மடிச்சிட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துட்ட இருக்க அளவு வந்து 9.6 வந்துடும். இந்த மாதிரி முதையமும் நீங்க பழகுறப்ப வந்து உங்களுக்கு டக்குன்னு அடிக்க வராது. லைட்டா அப்படி மடிச்சு கூட விட்டுக்கோங்க. இப்படி மடிச்சு இப்படி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு முதையே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணியில மிஷின்ல அடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். இந்த மடிச்ச அளவு வந்து இப்ப மடிச்ச துணியை வந்து நம்ம தையல் போட்டுடலாம். பாருங்க நம்ம ஜட்டி தைச்சிட்டோம். இப்ப இதுக்கு வந்து எலாஸ்டிக் போட போறோம்னா நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம இதுக்குள்ளேயே வச்சு நம்ம தச்சிடணும். இப்ப நாடா போடுறதுனால நம்ம இங்க வந்து துவார வேலை பண்ணுவோம், முன்பகுதியில பண்ணணும். இப்ப எலாஸ்டிக் போடுறப்ப பாருங்க இந்த மாதிரிதான் போட்டிருக்கணும். பாருங்க எலாஸ்டிக் போடுறப்ப இந்த மாதிரிதான் வரும். உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த ஜட்டி நம்ம எவ்வளவு வச்சிருக்கோமோ அதுல 3/4 இருக்க மாதிரி நீங்க எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த அளவு இருக்கு பாருங்க, இது எவ்வளவு வருதோ அந்த அளவுல நம்ம 3/4 வந்து இருந்தா போதும். இல்ல அப்படின்னா நம்ம இடுப்பு சுற்றளவு குழந்தைகளுக்கு எடுத்துட்டு அதுல இருந்து
3 இன்ச் வந்து குறைவா வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வருது? இப்ப இந்த குழந்தைக்கு வந்து 29 இன்ச் சீட் சுற்றளவு இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து இடுப்பு வந்து 26 இன்ச் வந்திருந்துச்சு. நான் நேரடி அளவு எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு அந்த இடுப்பு கிட்ட வச்சு காட்டியிருப்பேன். அந்த 26 இன்ச் வருது அப்படின்னா அதுல இருந்து 3 இன்ச் வந்து எலாஸ்டிக்கை குறைச்சிருங்க. குறைச்சிட்டோம்னா 23 இன்ச் எலாஸ்டிக் வச்சோம்னா போதும், இந்த இடத்துட்ட உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்ப இது நாடா திறப்பு வைக்கிறப்ப நம்ம நாடா வந்து எவ்வளவு நீளம் எடுக்கணும் அப்படின்னா, இதை பாருங்க, 3 இன்ச் வந்து இந்த இடத்துல இருந்து கூட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இங்கிருந்து 3 இன்ச் கூட இருக்க மாதிரி வச்சு அதை அப்படியே மடிக்குங்க. 18 மடிச்சோம்னா 36 வரும். இப்ப 36 இன்ச்சு தான் வந்து நம்ம நாடாவோட நீளம். இப்ப நீளம் வந்து எடுத்துருவோம். 36 இன்ச்சுக்கு நீளத்துக்கு துணி வெட்டிடலாம். 33 வந்திருக்கு, இன்னும் வெட்டிக்கிறலாம். இதை வெட்டிட்டு அதையும் வெட்டிடுவோம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு நாடாக்கு துணி வெட்டிடுவோம். முதல் சமமா வெட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுவோம். பாருங்க 34 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு அளவுதான் தேவைப்படும். ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் இப்ப எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 36 இன்ச்சுக்கு இப்ப வெட்டி விட்டுறோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அளந்து வெட்டிக்கலாம். முத அடிக்கிறப்ப சின்னதா அப்படி மடிச்சுட்டு இங்கிட்டு ஒரு மடிப்பு, இங்கிட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் ரெண்டையும் மடிச்சு வச்சிருங்க. இந்த மாதிரி சின்னதாகவே மடிச்சு நீங்கள் அடிங்க. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தோது வரல அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு கூட எடுத்துக்கோங்க. இந்த கயிறு வந்து ரொம்ப பட்டையாக போனால் பிள்ளைகளுக்கு அழுத்தும், அதனால தான் நம்ம சின்ன கயிறை நம்ம எடுக்கிறோம். லாஸ்ட் வர்றப்ப சின்னதா அப்படி மடிச்சுக்கோங்க. சைட்ல இருக்கிறத சின்னதா மடிச்சு அப்படியே அடிச்சிருங்க. இப்ப முன்துண்டு எந்த சைடோ அங்கிட்டு தான் நம்ம வந்து துவார வேலை பண்ணணும். முன் சைடு பாருங்க, குடைவு தெரியுது பாருங்க. பின்துண்டு அதிகமா இருக்கு, முன்துண்டு குறைவா இருக்கு. இப்ப இதுதான் முன்துண்டு. இப்போ முன்துண்டை இந்த இடத்துட்ட சென்ட்ரு பண்ணுறப்ப இதை இந்த சைடு ரெண்டையும் இப்படி ஒன்று போல வச்சு இப்போ இந்த இடத்துட்ட மார்க் பண்ணிக்கோங்க. வச்சு இதை அப்படி பிடிச்சிக்கோங்க. ஒத்த துணியை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பின்னாடி இருக்க துணி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இந்த பின்னாடி வந்து துணி அப்படியே இருக்கட்டும். இந்த ஒரு துணியை மட்டும்தான் இப்படி பிடிச்சிருக்கேன். இந்த மார்க் பண்ண இடத்த இப்படி பிடிச்சிருக்கோம். பிடிச்சி சின்னதாக ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. ஒரு வளைவு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. இதாக இருக்காருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் துவார வேலை பண்ணுறதுக்கு 2 நூலாக எடுத்திருக்கேன். இதாக இருக்கு பாருங்க, 2 நூலாக எடுத்திருக்கேன். 2 நூல் வந்து மேலே அப்படி ஏற்றி வர்ற மாதிரி முடிச்சு போட்டிருக்கோம். இந்த முடிச்சு வந்து உள்ளே கூடி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கோங்க.
இது அப்படியே உருட்டு தையல் போட்டுருங்க. இது உருட்டு தையல் போட்டாலும் சரி, இல்ல பட்டன் ஹோல் தையல் போட்டாலும் உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கும். துணிக்குள்ள இப்படி ஊசி விடுங்க, இந்த மாதிரி ஊசி விட்டுக்கோங்க. நீங்க இப்படி கூட விட்டீங்கன்னா அடி துணியும் சேர்ந்து சேர்ந்து குத்தும். இப்படி விட்டோம்னா இப்ப இதுன்னா உங்களுக்கு ஈஸியா மே துணிய மட்டும் இப்படி பிடிச்சுக்கரலாம். இந்த சைடு உள்ள கூடி விடுங்க. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு உருட்டு தையல் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த துவார வேலை பண்ணியிருக்கோம், தனியா துவார வேலைக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு வந்து லூப் தையல் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கறனாலும் நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காரணம் கொண்டு அடி துணி வந்து உங்களுக்கு இதுல வந்து தையல்ல விழுந்துடக்கூடாது. ஊசிய வந்து அதுல குத்திராம பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படியே முடிச்சு போட்டு இனி பாத்தீங்க. இப்ப இத கோர்த்தரலாம். ரெண்டு பக்கத்துக்கும் சமமா வர்ற மாதிரி நம்ம துணிய இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப இந்த இடத்துட்ட வந்து இதோட நேரா பின்னாடி வந்து இந்த இடத்துட்ட ஒரு இலைய அடிக்கோங்க. இந்த நாடா கயரை துணியோட வச்சு லைட்டா அப்படி இலைய அடிக்கோங்க. நாடா வந்து கலந்து வராம இருக்கும். லைட்டா சின்ன தையலா ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போடுறப்ப உங்களுக்கு நாடா கயர் வந்து வெளியே கலந்து வராம இருக்கும். நம்ம எவ்வளவு நாள் இந்த சைடு இழுத்துக்கரலாம் தாங்க. இப்ப நம்ம சுருக்கி காட்டுறேன் பாருங்க ஜெட்டிய. இப்ப குழந்தைக்கு எவ்வளவு இடுப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுருக்கு வச்சுட்டு மித்தத்தை சுருக்கு போட்டுக்கணும். இந்த மாதிரி சுருக்கு போட்டோம்னா குழந்தைக்கு அழகா இருக்கும். நேர்களே, உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஜெட்டி தச்சு காட்டிட்டேன். இது பாருங்க, சீம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டா பிசுறு எதுவும் வெளியே தெரியாம அழகா பார்க்க அழகா இருக்கு. பாருங்க, இணைப்புகள் எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. இந்த மாதிரிதான் தைக்கணும். அரசு தேர்வுக்கு வந்து கண்டிப்பா வந்து இணைப்புகள் வந்து கரெக்டா பயன்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி நீளம் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு இருக்கணும். நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு உயரம் கொடுக்கறாங்களோ அந்த அளவு உயரம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த அளவு நீங்க இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் இந்த மடிப்பெல்லாம் மடிக்கணும். இப்ப ஜட்டிக்கு வந்து உயரமும் சீட் சுற்றளவும் மட்டும் கொடுப்பாங்க. உயரம் உங்களுக்கு கொடுக்கலன்னா சீட் சுற்றளவு வச்சே எப்படி அளவு எடுத்து வெட்டுறது அப்படின்றதுதான் நம்ம போன வீடியோல அதை எப்படின்றத நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்ப தைக்கிறது எப்படின்றதும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நன்றி நேர்களே.